The first step towards achieving your dreams is having the right coach. Get the best education with Chandru Maths and make your SSC and defense dreams come true. Download the app now. Welcome to Chandru Maths. SSC Constable GD Recruitment க்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னால நம்ம இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடா மூணு வீடியோ கொடுத்துருக்கோம். ஓகே, அதாவது ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ. இதுல வந்து உங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்றப்போ போஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னால மறக்காம இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 50 days ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி. இதுக்கு வந்து 50 நாள்ல எப்படி சிலபஸை கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி, அதுக்கப்புறம் டைம் டேபிள் வந்து இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இந்த மூணு வீடியோ நீங்க பாக்கல அப்படின்னா பாத்துக்கோங்க. இந்த மூணு வீடியோமே எஸ்எஸ்சி ஜிடி 2022 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல இருக்குது. பிளேலிஸ்டுக்கான லிங்க்குமே வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதில் அப்ளை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்டெப் இருக்குது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் அப்ளை பண்றது. ஓகே, நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே வந்து எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க அப்படின்னா எஸ்எஸ்சியில வேற ஏதாச்சும் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க. அந்த மாதிரி அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா உங்களுடைய அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு இந்த கேப்சா கோட என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்டா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அவங்க எல்லாருமே இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு அந்த அப்ளை பண்றது எப்படி அப்படிங்கறத மட்டும் பாருங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல போறேன். ஓகே, இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்றீங்க, இதுக்கு முன்னால எதுக்குமே அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்க வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ யூசர் ரெஜிஸ்டர் நவ் அப்படின்னு இருக்குல்ல, அந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா எஸ் கொடுங்க, அப்படின்னா நோ கொடுங்க. ஓகே, ஸோ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை இதில் வந்து என்டர் பண்ணுங்க. நோ கொடுத்தீங்க அப்படின்னா வேற என்ன ஐடி கார்டு இருக்குதோ இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஐடியா இருக்கணும், அந்த ஐடியை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடியோட நம்பரை இதில் என்டர் பண்ணுங்க. ஓகே, ஆதார் நம்பரும் ரெண்டு வாட்டி என்டர் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி இல்லை வேற ஐடி கொடுக்குறீங்கன்னா அந்த ஐடியோட நம்பரை ரெண்டு வாட்டி என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு வாட்டி என்டர் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேம். ஸோ நேம் வந்து ரெண்டு வாட்டி கண்டிப்பாக என்டர் பண்ணணும். உங்களோட 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்படியே என்டர் பண்ணுங்க. ஓகே, அதுல அப்படி இருக்குது, 12th அப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இல்ல, 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அது அப்படியே இதுல வந்து என்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துருங்க. நியூ நேம் வந்து என்னவோ அதை வந்து இதுல என்டர் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ணல அப்படின்னா நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அப்பா பேரை வந்து அப்படியே இதுல வந்து என்டர் பண்ணுங்க. ஓகே, அதான் 10th மார்க் ஷீட்ல இருக்குது அப்படின்னா என்டர் பண்ணுங்க. அப்படின்னா வேற எதுவும் ஐடி கார்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அப்பா நேம் வந்து இதுல என்டர் பண்ணிட்டு இதுல வந்து ரிப்பீட் பண்ணணும். அம்மா நேம் வந்து என்டர் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க. அடுத்ததான் டேட் ஆஃப் பர்த் வந்து இந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் 10th மார்க் ஷீட்டில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி இதை வந்து செலக்ட் பண்ணிக்குவாங்க. அதே வந்து நீங்கள் இதில் ரிப்பீட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10th எக்ஸாமினேஷன் டீட்டெயில் வந்து கேட்டிருப்பாங்க. ஓகே, நீங்கள் எந்த போர்டில் வந்து எக்ஸாம் எழுதுனீங்க அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் தமிழ்நாடுன்னு அழைச்சாலே இந்த இடத்துல வந்துடும், தமிழ்நாடு போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி. வேற எதுவும் போர்டில் இருந்தீங்க அப்படின்னா அந்த போர்டோட நேம் இருக்கும், அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் வந்து மறுபடியும் இதில் ரிப்பீட் பண்ணணும். ரோல் நம்பர், 10th மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன ரோல் நம்பர் இருந்துச்சோ அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து இதில் நீங்கள் என்டர் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. எந்த இயர் பாஸ் ஆனீங்களோ அந்த இயரை சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுங்க. என்ன ஜெண்டரோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி ஏதோ ஏதோ அதை வந்து சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இதில் வந்து நீங்கள் ஹையஸ்ட் லெவல் நீங்கள் வந்து இது வரைக்கும் என்ன படித்து முடிச்சிருக்கீங்க, அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுக்கலாம், டிப்ளமோனா டிப்ளமோ அப்படிங்கிறத கொடுக்கலாம், 12th தான் முடிச்சிருக்கீங்கன்னா இதை கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் பிஹெச்டி அப்படிங்கிற மாதிரி எதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்களோ அதை வந்து இதில் கொடுக்கணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கொடுக்காதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை இங்கே கொடுங்க. அதுக்கப்புறம் அதை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. இமெயில் ஐடி கொடுங்க, அதை ரிப்பீட் பண்ணுங்க. எந்த ஸ்டேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ உங்களோட மெயிலுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பருக்கும் பாஸ்வேர்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து அதாக தான் இருக்கும், பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் ஓகே கொடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறப்போ உங்களுக்கு மெயிலில் அதுக்கப்புறம் இப்போ காட்டினுச்சில்ல அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு உங்களுக்கு மெயிலில் வந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு இந்த கோடை வந்து இதில் ரிப்பீட் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸோ லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஓல்டு பாஸ்வேர்டு கேட்கும். ஓல்டு பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலில் அப்படி இல்லைன்னா எஸ்எம்எஸ்ல வந்த பாஸ்வேர்டு தான். இப்போ வந்து நீங்கள் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணும். பாஸ்வேர்டு வந்து எந்த மாதிரி இருக்கணும், புது பாஸ்வேர்டு எப்படி எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும், அதுக்கப்புறம் டோட்டலாக 8 கேரக்டர் இருக்கணும். ஓகே, ஸோ ஸ்மால் லெட்டரும் இருக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு கேப்பிட்டல் லெட்டர் இருக்கணும்,
அதுக்கப்புறம் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்பெஷல் கேரக்டர்னா அட் த ரேட் ஸ்லாஷ் அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே இருக்கிற மாதிரி இருக்கணும். டோட்டலா 8 கேரக்டர் மினிமம் இருக்கணும். ஸோ அதை வந்து மறுபடியும் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ மறுபடியும் லாகின் பண்ணணும். நீங்க வந்து ஓகே அப்படிங்கிறத கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ லாகின் பண்றப்போ மறுபடியும் அதே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் இப்போ நீங்க புதுசா என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் இந்த கோடை இதுல வந்து ரிப்பீட் பண்ணிட்டு இதுல என்டர் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்ரெடி என்டர் பண்ண டீட்டெயில் இருக்கும், அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படிங்கக்கூடிய பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜில் என்ன கேட்டகரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஓபிசி தான், யூஆர் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிலர் கேட்குறீங்க. கொடுக்கலாம், கொடுக்குறனால ப்ராப்ளம் இல்லை. எஸ்சி எஸ்டி தான், யூஆர் கொடுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கு தான் அது வந்து பாதிக்க போகுது. அப்படினால நீங்கள் என்ன கேட்டகரியோ அந்த கேட்டகரியாக கொடுங்க. அந்த கேட்டகரிக்கு வந்து கட் ஆஃப் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது. அதனால நீங்கள் எந்த கேட்டகரியோ அதை கொடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நேஷனாலிட்டி, இந்தியன் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகேஷன் மார்க், உங்களுக்கு வந்து மச்சம் வெட்டுக்காயம் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை வந்து என்ன அப்படிங்கிறத வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா நோ ஐடென்டிஃபிகேஷன் மார்க் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா எஸ் கொடுத்துட்டு என்ன அப்படிங்கிறது வந்து இதில் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அடுத்ததாக கீழே வந்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. ஓகே, பெர்மனன்ட் அட்ரஸ் என்னவோ அதை வந்து என்டர் பண்ணுங்க. ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்க. பின்கோட் வந்து இதில் செலக்ட் பண்ணுங்க. இந்த பர்மனன்ட் அட்ரஸும் இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் அட்ரஸும் சேம் தானே அப்படின்னா அதில் வந்து எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஆல்ரெடி நீங்கள் என்டர் பண்ண இதில் வந்து காப்பி ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சேவ் கொடுங்க. ஓகேவா, அடுத்ததாக ஐ அக்ரி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கிறனால எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபைனல் சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு அதுக்கப்புறம் மெயில் ஐடிக்கு ரெண்டுக்குமே வந்து ஓடிபி வந்திருக்கும். ஏதாச்சும் ஒன்றை மட்டும் நீங்கள் என்டர் பண்ணால் போதும். ஸோ அதை என்டர் பண்ணிவிட்டு இந்த கோட் வந்து இதில் ரிப்பீட் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடியின் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, இதுல வந்து அப்ளை அப்படிங்கக்கூடிய லிங்க் இருக்குது. ஸோ இந்த அப்ளை அப்படிங்கிறத வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ அடுத்த பேஜ்ல நீங்க வந்து டைரக்டா 14th பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. அதுக்கு முன்னால் இருக்கிறது எல்லாமே நீங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்தது அது எல்லாமே வந்து அப்படியே தான் இருக்கும். ஓகே, டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இதுல வந்து 14th பாயிண்ட்ல வந்து நீங்க எக்ஸ் சர்வீஸ்மேனா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனா இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, அடுத்ததான் கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் தேவையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட ஏஜ் வந்து அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா 2/1/97 1/1/2005 இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுக்கணும். ஓகே, ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து நோ கொடுக்கணும். இல்லை இதுக்கு முன்னால உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, அதாவது 2/1/97 முன்னாலேயே உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது, நீங்க வந்து ஓபிசியோ அப்படின்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டாவோ இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நீங்க வந்து ஓபிசி கேண்டிடேட்டாவே இருக்கலாம், ஆனா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான் இருக்குது அப்படின்னா நீங்க வந்து நோவே கொடுக்கலாம். ஓகே, நோ கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும். ஸோ இப்போ இந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் இல்லா செஷன் தேவை, ஆனால் நான் வந்து எஸ் கொடுத்துறேன். ஸோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓபிசினா ஓபிசி, இல்லைன்னா எஸ்சி எஸ்டி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுல யூஆர் இடபிள்யூஎஸ் வந்து ஏஜ் இல்லா செஷன் கிடையாது. நார்மலா அந்த 3 வருஷம் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க. ஓகே, அது வந்து ரிலாக்ஸேஷன்ல வராது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு அது என்ன சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணுங்க. ஓகே, அதை மறுபடியும் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஒரு வேளை உங்ககிட்ட வந்து என்சிசி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஓகே, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வராது அதுக்கப்புறம். ஸோ எக்ஸாம் சென்டர் வந்து சூஸ் பண்ணணும். நீங்கள் எஸ்ஆர் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னாலே சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இதில் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்டர் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் நிறையா சென்டர் இருக்குது, நீங்கள் எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். 3 ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்கள் ஊருக்கு பக்கத்தில், அடுத்தது வந்து அடுத்து கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததா என்ன டொமிசில் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. டொமிசில் அப்படின்னா ஸ்டேட்டு தான். ஓகே, ஸோ ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா வந்து என்ன டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்ட்ரிக் நேம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஹாவ் யூ மைக்ரேட்டட் ஃப்ரம் த ஸ்டேட் ஆர் யூடி ஆஃப் யுவர் ஆரிஜின் டு அனதர் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னா, தமிழ்நாட்டிலேருந்து வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிருக்கீங்களா, அங்கேருந்து நீங்கள்
அந்த அந்த ஊர்ல, அதாவது அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து இப்ப புதுசா இருக்கக்கூடிய ஸ்டேட்ல உங்களுக்கு எல்லா ஐடி ப்ரூஃபும் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தா மட்டும் எஸ் கொடுங்க, இல்ல நான் பிறந்ததுல இருந்தே தமிழ்நாட்டில தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து நோ கொடுத்துருங்க. ஓகே, இப்ப அடுத்ததான் வந்து கீழே பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நீங்க சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இங்க நீங்க எஸ் கொடுத்தாதான் இதை வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், நோ கொடுத்துட்டீங்கன்னா இங்க வந்து சூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அடுத்ததா கீழே வந்து பாத்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுத்தா மட்டும்தான் வரும். ஓகே, ஸோ கீழே வந்துருங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஊர்ல வந்து கண்டிப்பா பார்டர் டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் நக்சல் அஃபெக்டட் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னால நம்மளுக்கு வந்து இந்த இதெல்லாம் வராது. ஸோ இப்போ வந்து போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, அந்த வீடியோ வந்து பாத்துருங்க, பார்த்துட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாத்துக்கோங்க, டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து அவைலபிளா இருக்குது, எப்படி எல்லாம் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ போஸ்ட் டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏபிசிடி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னென்ன கோட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த இதில் வந்து இந்த 8 லெட்டர் இருக்குதுல, அந்த 8 லெட்டரையுமே வந்து உங்களுக்கு எந்த போஸ்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். ஓகே, இப்போ இந்த கேண்டிடேட்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எஸ் தேவை. ஓகே, அப்போ நான் வந்து ஹச்சை வந்து ஃபர்ஸ்டா கொடுப்பேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்எஃப் தேவை, அப்போ நான் வந்து ரெண்டாவது வந்து பி அப்படிங்கிறத கொடுப்பேன். ஓகே, அதுக்கப்புறம் மூணாவது வந்து இந்த சிபிஎன் அப்படிங்கக்கூடிய புது டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல அந்த இது தேவை. ஸோ அப்போ நான் வந்து ஜி கொடுப்பேன். அப்போ ஹச் பி ஜி அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல கொடுப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து கொடுக்கணும், ஹச் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பி அதுக்கப்புறம் ஜி. ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த 8 பாக்ஸையும் ஃபில் பண்ணணும், மறுபடியும் அதை வந்து ரிப்பீட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. இதுல வந்து ஹையஸ்ட் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும், அதாவது 10th அப்படிங்கிறது கிடையாது, நீங்க அதுக்கு மேல 12th முடிச்சிருக்கலாம், அப்படின்னா டிகிரி முடிச்சிருக்கலாம், அது எதுவோ அதை வந்து இதுல கொடுத்துக்கோங்க. ஓகே, அடுத்ததா இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகே, டீட்டெயில்ஸ் ஆஃப் குவாலிஃபைங் எஜுகேஷன் இருக்குல்ல, அதுல வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறத கொடுங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் நீங்க வந்து 10th பாஸ் ஆன அந்த டீட்டெயில் எல்லாமே இதுல வந்துடும். ஓகே, நீங்க ஆல்ரெடி 1 டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருப்பீங்க, அதெல்லாமே வந்துடும். பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க இதுல கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் எஸ்னோ எதுனாலும் கொடுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் எஸ்ஏ கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அடுத்தவங்களோட அட்ரஸ் வந்து அதுவாகவே இருக்கும், அதை நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோட்டோ சிக்னேச்சர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அப்படின்னா ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகே, இது வந்து 27 ஜூலை 2022 அப்புறம் எடுத்ததா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுல டேட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி அவசியம் இல்லை. போட்டோல டேட்டு போட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டு போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. டேட்டு போட்டாலும் போடலாட்டியும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டேட்டு போடாதவங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் அந்த ரூலை வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, இனிமேல் வந்து யாருக்குமே வந்து அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ இப்போ போட்டோவோட சைஸ் வந்து 20 KB ல இருந்து 50 KB க்குள்ள இருக்கணும், 3.5 x 4.5 cm வித் ஹைட் வந்து இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10 KB ல இருந்து 20 KB க்குள்ள இருக்கணும், 4 x 2 cm வித் ஹைட் வந்து இருக்கணும். ஓகே, இப்போ போட்டோ வந்து எப்படியெல்லாம் இருக்கணும் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து சாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இருக்குதுல இது இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே, அதாவது போட்டோ அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து போட்டோ அப்லோட் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ரெண்டு காதுமே தெரியணும். ஓகே, ரெண்டு கண்ணுமே தெளிவா தெரியணும். ஓகே, கண்ணாடி எதுவும் போட்டிருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே. ஓகே, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் நீங்க வந்து அப்லோட் பண்ணணும், செல்ஃபி எடுத்து எதுவும் பண்ணிடாதீங்க. எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே இருக்கக்கூடாது, ரொம்ப க்ளோஸாகவும் இருக்கக்கூடாது. ஓகே, வெறுமனே ஃபேஸ் மட்டும்தான் தெரியுற மாதிரி இருக்கக்கூடாது, கொஞ்சம் செஸ்ட் வரைக்கும் தெரியுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி தொப்பி போட்டிருந்தீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி பிளர்ரா இருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஃபேஸ் தெரியாத மாதிரி பிளர்ரா இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தலைகீழாக இருக்கக்கூடாது, இந்த மாதிரியுமே இருக்கக்கூடாது, ரொம்ப டார்க்காகவும் இருக்கக்கூடாது. கண்ணாடி போட்டிருக்கக்கூடாது, நார்மல் கண்ணாடியும் போட்டிருக்கக்கூடாது, பவர் கிளாஸ் எதுவுமே வந்து போட்டிருக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துலாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, ஒரே ஒரு காது மட்டும் தெரியுற மாதிரி. இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ஃபுல்லா வராம குட்டியா ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்கலாம், அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகே, ஸோ கண்ணாடி கண்டிப்பா போட்டிருக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் எல்லாம் பண்ணிடாதீங்க. அடுத்ததா சிக்னேச்சர் வந்து நீங்க ஒரு ஒயிட் பேப்பர்ல ப்ளூ இங்கிட்டோ அப்படின்னா பிளாக் இங்கிட்டோ வந்து சைன் போட்டுருங்க. நீங்க வந்து நார்மலா எப்படி சைன் போடுவீங்களோ அந்த சைனை வந்து போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்படின்னா மொபைல்ல போட்டோ எடுத்தோ கரெக்டான சைஸுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதை வந்து அப்லோட் பண்ணிருங்க. ஓகே, இந்த இடத்துல எஸ் கொடுத்துருங்க, கண்டிப்பா இதுல வந்து எஸ் தான் கொடுக்கணும். ஓகே, அடுத்ததான் கீழே வாங்க. கீழே வந்துட்டு ஐ அக்ரி அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த கேப்சா கோட இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு ப்ரிவியூ அப்படிங்கறத வந்து கிளிக் பண்ணுங்க.
ஸோ ப்ரிவியூ கொடுத்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணது கரெக்டு தானே அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க. பர்டிகுலராக ப்ரிஃபரன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஜிங்கிறது வெறுமனே சிப்பாய் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு, அதாவது சிபிஎன் அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஓகே, அதுக்கு தான் ஜி அப்படிங்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ். ஓகே, இது கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. மற்ற எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இப்போ இதில் எதுவும் கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா எடிட் ஆர் மாடிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தாலோ அப்படின்னா எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்ஸ் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து ஃபீஸ் கிடையாது, எக்ஸர்விஸ்மெனுக்குமே ஃபீஸ் கிடையாது. அவங்க எல்லாம் வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, மற்றவங்க எல்லாம் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி வாண்ட் டு ப்ரொசீட் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இதில் வந்து எஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க. இதில் ஆன்லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்மிட் கொடுங்க. ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணிக்கலாம். யூபிஐயுமே இருக்குது, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கார்டு யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நெட் பேங்க் இருக்குதுன்னு அதை யூஸ் பண்ணியுமே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பே பண்ணி முடித்த உடனே லாக் அவுட் ஆயிரும். ஸோ நீங்கள் மறுபடியும் வந்து லாகின் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் உங்களோட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு கேப்சா கோடை என்ட்ரு பண்ணிட்டு லாகின் பண்ணுங்கள். ஸோ இதில் மறுபடியும் இந்த கான்ஸ்டபிள் ஜிடி அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத செக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். அதனால பயப்பட வேண்டாம், எல்லாருக்குமே இந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, இவருக்கு வந்து இன்னும் பேமெண்ட் பண்ணலை அதனால இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வருது, உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஓகே, நீங்கள் வந்து கரெக்டாக பே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா. ஓகே, அதே மாதிரி அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுமே வந்து கம்ப்ளீட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கும், பட் கண்டென்ட் நாட் வெரிஃபைட் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கிறது தான். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கணாலும் எடுத்துக்கலாம். இந்த பிரிண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.